வெல்கம் டு தி தமிழா இங்கிலீஷா. நான் உங்கள் மறு வேல்முருகன். இன்றைய தலைப்பு வந்து அதிகமாக சம்பளம் வாங்குற மனைவிமார்கள், கம்மியாக சம்பளம் வாங்குற கணவன்மார்கள், அதான் தலைப்பு. சார், உங்கள் பேர் என்ன? சங்கர் சார். சங்கர் சார் அவர்களே, உங்கள் மனைவி அதிகமாக சம்பாதிக்கனால உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறீங்க சார்? அன்னைக்கு ஒரு நாள், டேய் சிக்கன் வாங்கி வா. நானா? அங்கே போகிற அப்பா ஃப்ரீ ஆகிட்டார், அவரை போக சொல்லு. டேய், நான் இப்போ தான்டா பாத்ரூம் கழிட்டு வரேன், போடா. ஏங்க, சின்ன பையனை கறிக்கடையில் எடையை ஏமாத்திடுவாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க. யார் இவனா? சின்ன பையன் இன்னும் 3 வருஷம் ஆச்சுன்னா கல்யாணம் ஆகி குழந்தை வச்சிடும். இவனும் சின்ன பையன்டா பாரு. என்னங்க முடுங்கள்? ஒன்றும் இல்லைம்மா, கொடு, இங்கே வந்து வாங்கிட்டு போங்க. ஹிட்லர் கூட மோசமானவளாக இருப்பா போல இருக்க. எனக்கு எங்கடா கொய்யா பழம்? போமா, ஒன்று தான் இருந்துச்சு. ஏய், இருக்கிறது எல்லாத்தையும் தின்னுட்டியாடா? 20 minutes later. சி, பொம்பளையாவ புருஷனுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறா. என்ன வாங்கிட்டியா? எவ்வளோ? 1 கிலோ? 260 ரூபாம்மா. 260 ரூபாயா? எங்கள் அம்மா சத்தியமாம்மா. ஹலோ, பாய், 1 கிலோ சிக்கன் எவ்வளோ? 260 ரூபாம்மா. ஓகே பாய், ஓகே ஓகே. பாவி மகளே. பேலன்ஸுங்க? அதில் 25 ரூபாய்க்கு மசாலா வாங்கிருக்கம்மா, மிச்சம் 15 ரூபா. 1 ரூபா எங்க? 1 ரூபா நிறையா இருக்கேம்மா. மதுர வீரன் தானே. 1 ரூபா குறையுதுன்னு சொன்னேன். பாய் மிஸ் பண்ணியிருப்பாருமா. நீ போய் வாங்கிட்டு வா. சரிம்மா. ஏ, இரு இரு இரு, துணியை துவைச்சிட்டு அதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வா. சரிம்மா. பா, என்னப்பா இதையும் சேர்த்து வச்சிரு. என் பையன் அவன் சட்டியை கூட துவைக்க சொல்றான் சார். பிள்ளைய பார்த்தா எல்லாமே செய்யணும், கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், படிக்க வைக்கணும், எல்லாமே செய்யணும். அதுக்குன்னு சீ வாய முடி. டேய், வீட்டுக்கு மைக்க வாங்கடா. அசிங்கப்படுத்துறியா? உங்க அப்ப மாறலடா. எங்க அப்ப எவ்வளவு நேரம் அழுதாலும் அழுக விட்டு வேடிக்கை பாப்பாட்டா. புவி மேடம், உங்க மேரேஜ் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ் தான் சார். நீங்க ஒரு ஆசைப்பட்டு தான் கட்டிக்கிட்டீங்களா? இல்ல, வீட்டுல பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மேடம், இவரை நீங்க கட்டிக்கிட்டதுனால உங்களுக்கு என்ன பயன்? டின்னர் ரெடியா? ப்ரௌனி பொறணி எல்லாம் நான் பேச மாட்டேம்மா. ஐயோ முருகா. மா, ஒரு 10 நிமிஷம் நான் டிவியில் நியூஸ் பார்த்துட்டு தரட்டுமா? நியூஸ் பார்த்துட்டு போய் கலெக்டர் ஆஃபீஸில் கையெழுத்து போட போறீங்களா? போங்க, பெட் கவர் போய் போடுங்க, போங்க. உன் ஃபோனாக தாம்மா கொஞ்ச நேரம். ஃபோனு? இல்லை இல்லைம்மா, இல்லைம்மா, வேணாம். போடாவன போடாவன போடாவன. ஆ, போடா மகனே. அப்பாவுக்கு ஒரு 10 நிமிஷம் ஃபோன் தடா, நியூஸ் பார்த்துட்டு தரேன். டிவியில் பார், போ. ஏய், உங்கள் அம்மா டிவி பார்க்கும்போது நீ போன நோன்ற, நீ டிவி பார்க்கும்போது உங்கள் அம்மா போன நோன்றா. ஏய், நீ எல்லாம் 6 மாத பிள்ளையா இருக்கும்போது காய்ச்சல் அனலா குதிச்சுதுரா, அப்பா தோல்ல தூக்கி போட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசியை குத்தி உன்னை காப்பாத்தி கூப்பிட்டு வந்ததுக்கு நீ காட்டுற நன்றி கடன் ஆடாது. Two hours later. அப்பா சாப்பிட்டதே டயர்டாச்சு. A few moments later. லாக் ஸ்கிரீனா? என்ன வீடியோஸ் பார்க்கலாம்னு? யோ, 11:30 மணிக்கு நீ என்ன வீடியோ பாக்குற? நான் நியூஸ் பார்த்தா தான் சார் தூக்கமே வரும். நீ நியூஸ் பார்த்தா மட்டும் நாடு வளர்ச்சி ஆயிருமா? அதுக்கு இல்ல சார். அஞ்சு வாய மூடு. யோ, நீ சம்பளம் வாங்குறீல, நீ தனியா போகணும் உங்களுக்கு. அதை ஏன் சார் கேக்குறீங்க? Just now finish the work. I have sent the mail. Please check it out. Okay, okay. Okay, sir. Bye, bye. என்னது? சம்பள கவர்மா 10,000 ரூபா இருக்கு. 10,000 ரூபா? நாளைக்கு புரட்டாசி பிறக்குது, வீடை சுத்தம் பண்ணிட்டு கழுவி விடுங்க, போங்க. என்னாச்சு? ஒரு 5,000 ரூபா மட்டும் கொடுமா. எதுக்கு? இல்லை, சித்தப்பா அம்மனுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் வருது, மொய் செய்யணும். என்னை கல்யாணம் பண்ணாலே நீங்கள் உருப்பிட மாட்டீங்கன்னு சொன்னதே அவர் தான். உண்மையை தான் சொல்லியிருக்காரு. எது? ஒன்றும் இல்லை. அவர் பையனுக்கு நீங்கள் இப்போ செய்ய போகிறேன்னு சொல்கிறீங்களா? சின்ன வயசுலேருந்து எனக்கு நிறையா செஞ்சுருக்காருமா. நிறைய செஞ்சிருக்காருனா ஓட்டி பார்த்து சம்பாரிச்சு போய் கொடுங்க. ஏமா, வீட்லேயே ஓவர் டைமாக வேலை போயிட்டு இருக்கு, இதில் நான் எங்கேருந்து ஓட்டி பார்க்குறது? 5,000 ரூபா கொடுமா. அதெல்லாம் முடியாது, சொன்ன வேலையை போய் செய்யுங்க. மாம், என்னடா கண்ணா? ஒரு 5,000 கொடுங்க. எதுக்குடா? வெந்து தெரிந்த காடு போகணும், பொன்னின் செல்வன் போகணும், நானே வரவன் போகணும். அதுக்கு நீ வேலைக்கு போகணும்ப்பா.
அதெல்லாம் என் புள்ள என்ன மாதிரியே நல்ல உத்தியோகத்துக்கு போய் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பான். உங்களை மாதிரி ஊதாரியா இருக்க மாட்டான். இதுல 10,000 ரூபாய் இருக்கு. 5,000 ரூபாய் படத்துக்கு போக, 5,000 ரூபாய் பாக்கெட் மணி வாங்கி. அதுக்கப்புறம் நகை சேர்த்து வச்சிருந்தா அதையும் அடகு வச்சு தின்னுட்டாரு. இவர் நம்பி ஒரு பொருளை வீட்டுல வைக்க முடியல சார். உதாரி தெரியுமா எப்படி பணம் கொடுப்பாங்க? இல்ல அதுக்கு இல்ல சார். அடைச்சி வாய முடி. தமிழா இங்கிலீஷா சிறிய இடைவெளிக்கு அப்புறம் சந்திப்போம். உனக்காண்டி மேடம் என்னென்ன பண்றாங்க? இந்த குடும்பத்துக்காண்டி நீ என்ன பண்ண? என்ன சார் இப்படி கேட்டீங்க? என்ன ஷாப்பிங் போன அம்மாவை காணோம்? என்னமா ஒண்ணுமே காணோம்? பின்னாடி வர்றாரு பாரு. வாப்பா வாப்பா. நல்லவே நல்லவே. யோ முட்டத்துக்குள்ள உனக்கு கஷ்டமா அப்படி நினைக்கிற? நீ சின்ன வயசுல படிச்சிருக்கணும் சார். அவருக்கு ஏபிசிடியே தெரியாது சார். அப்படியா? ஆமா சார். அன்னைக்கு ஒரு நாள் அம்மாட்ட காட்டினா மாட்டி போன இவர்கிட்ட கொடுத்தா இவ்வளவு நேரம் பாக்குறாரு. முட்டைக்கு முன்னாடி 10 போட்டு 100 ஆக்குனது கண்டுபிடிச்சிடாரோ, அடுத்த தடவை நம்மளே கையெழுத்து போட்டுரும். 100 வாங்கியிருக்கானே. சட்டு புட்டுன்னு ஒரு முடிவெடுப்பா. ப்ராக்ரஸ் கார்டை இவ்வளோ நேரம் பார்ப்பீங்களா? நம்ம பையன் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான்னு பார்த்தேன். கார்டு வாங்கினீங்களா கையெழுத்து போட்டிங்களா அதோட நிற்கணும். சும்மா இதில் எவ்வளோ மார்க் இருக்கு அதெல்லாம் பார்க்கக்கூடாது. பேசாமல் அம்மாட்ட கொடுத்தே கையெழுத்து வாங்கியிருக்கலாமோ? கொடுங்க பெண்ணே. ஒரு நேரம் என்ன பாப்ப சார்? உண்மையா சொல்றேன் சார், நான் இதுவரைக்கும் எந்த பரீட்சையிலுமே பாஸ் ஆனதில்லை சார். ஆனால் என் மகன் எல்லாத்துலேயுமே 100, 90, 85 எடுக்கிறத பார்க்கும்போது மனசு குறைய பூரிப்பா இருக்கு சார். என்னையா பூரி சப்பாத்தின்னு சார்? நான் படிக்கல சார், அதனாலதான் மண்டியில வேலை செய்யறேன். ஐயோ அது இல்லை சார், நான் படிக்கல, ஆனா என் பையன் படிச்சு பெரியாளான்றக்கா நான் எவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிவேன். அடஜி வாய முடி. From the beginning I am seeing you saying no 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 like a mosquito. If you insult my dad again I will give you a punch. உனக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், உலகத்திலே சிறந்த அப்பா எங்க அப்பா தான். அந்த அவார்டு கொடுங்க குடிப்பா. நீ வாப்பா போலாம். அன்புள்ள அப்பா அப்பா யாருமே உன் போல் இல்லை. மகனே என்னாச்சு? ஐயா என்னங்க தப்பா எடுத்துக்காதீங்க, இந்த ஷோ ஹிட் ஆகி நாங்க ஃபேமஸ் ஆகி எல்லா யூடியூப் சேனல்ல எங்க வீட்டு வாசல் வந்து நிக்கணும் தான் இப்படி பண்ணேன். தப்பா எடுத்துக்காதீங்க மகனே. அத்தனையும் நடிப்பா. பைய தூக்கிட்டு வாடா தகப்பா, வாமா போ. போட போட சூப்பரான விஷயம் பண்ணிருக்கடா சார். பாத்தீங்களா சார்? அடிச்சு வாய முடி. ரெண்டு பேரும் மனநோயாளிங்களா? எந்திரிச்சு போங்கடா. புரோகிராம் வந்து அதிக சம்பளம் வாங்குறது, அதிகமா சம்பளம் வாங்குற கணவன் மார்கள், கம்மிய சம்பளம் வாங்குற கணவன் மார்கள். ரெண்டும் கணவன் தான். கிடையாது பஞ்சியா கம் தேர்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம தேர்ஸ்டி க்ரோ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. என் கூட சாட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்க, சாட் பண்ணலாம்.